எபேசி இருக்கிற நிருபத்திலே நான்காம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே முதல் பாகத்தை வாசித்தால் வாசியுங்கள். போதும், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. தேவன் நம்மை அழைத்தார் என்கிற நிச்சயம் எல்லாருக்கும் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் உள்ள எல்லாரும் ஒரு அடியில் சொல்லுவோம், தேவன் நம் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமான்களாய் நடந்து. அழைக்கப்பட்டதான தேவனுடைய ஊழியக்காரராய் நாம் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி அப்போதாகிய பவுளை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்பதை அறிய வேண்டும், அதை உணர வேண்டும், அதன்படி நாம் ஜீவிக்க வேண்டும் என்பது இதிலிருந்து நமக்கு விளங்கிக் கொள்கிறதான ஒரு சத்தியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒன்று முதலாம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இப்ப நம்மை அழைத்த தேவன் எதற்காக அழைத்தார்? ஆண்டவர் இயேசு அழைத்தார், மறுத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாதல் தருவேன் என்று சொல்லி அழைத்தார். இழைப்பாதலை பெற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஒருவேளை தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள். இந்த 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது எதற்காக அழைத்தார் என்று பார்த்தால் தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாக இருப்பதற்காக நம்மை அழைத்தார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நமக்கு அநேக ஐக்கியங்கள் இருக்கிறது, இருக்கிற ஐக்கியம் பத்தாவது என்று வேறு ஐக்கியத்தை உருவாக்குகிறோம், வேறு ஐக்கியம் நன்றாக எங்கே இருக்கிறது என்று போய் ஒட்டி கொள்ள பார்க்கிறோம், பிரயாசப்படுகிறோம். ஊழியத்தின் நிமித்தம், கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் சில ஐக்கியங்களை நாம் உருவாக்கி கொள்கிறோம், சில ஐக்கியங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், ஆதரவு கொடுக்கிறோம், சில ஐக்கியங்களுக்கு நாம் உதவி செய்கிறோம், பல விதங்களிலே பல ஐக்கியங்களோடு நாம் என்ன செய்கிறோம், இசைந்து கொள்கிறோம். ஆனால் தேவன் நம்மை அழைத்த அழைப்பு தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்ப நம்முடைய ஐக்கியம், அப்போதாகிய யோவான் சொல்கிறார், எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறார் சொல்கிறார். நம்முடைய ஐக்கியம் அருமையான கோயில் புத்த சகோதரர் பாஸ்டர் ஜெபராஜ் ஐக்கியத்தை குறித்த சில விஷயங்களை ஜெபத்தில் சொல்லும் போது நான் கவனித்தேன். இந்த ஐக்கியத்தை பற்றிய காரியம் அது நல்லது, அது அவசியம். ஆனால் நம்முடைய ஐக்கியம், தனிப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காருடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது, அதை நாம் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம் அல்லவா? ஏன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அவரை போல நாம் ஆக வேண்டும். அதில் சொல்லுவோம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல எல்லா விதத்திலும்
பரிசுத்தத்திலும் நீதியிலும் வல்லமையிலும் கிருபைகளிலும் அடுத்து தெய்வீக சுபாவங்களிலும் தெய்வீக குணங்களிலும் தேவனுடைய தன்மையிலும் நம்முடைய ஜீவியம் முழுவதுமாக அவரை போல மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். ஆயினால்தான் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைக்கிறார். ஒரு அடியில் சொல்லுவோம், அவரவருக்கு ஒரு ஐடியா இருக்கிறது, ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு சித்தம் இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோத்திரம் பிளான் திட்டம் இருக்கிறது. ஆனால் இவைகள் தேவ சாயலை நமக்குள்ள உருவாக்குமா என்று சொன்னால் என்னை பொறுத்தவரை நான் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் யாரெல்லாம் ஐக்கியமா இருக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையில் தான் அவரை போல உள்ளதான அந்த தெய்வீக சாயல், தெய்வீக சுவாவம், தெய்வீக குணம், தெய்வீக நீதி எல்லாம் நமக்குள்ளே உருவாகும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் அல்ல, நான் வேதத்திலே கற்றுக்கொண்டதான சத்தியமா இருக்கிறது. ஒரு அடியில் சொல்லுவோம், நான் கேட்டேன், கர்த்தர் சீயோனை கட்டித்த அந்த மகிமையில் வெளிப்படுவார். உண்மை சத்தியம். அதுக்கடுத்து என்ன வாசிக்கிறோம், நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்படி வெளிப்படணுமானால் அவரை போல நாம் ஜீவித்தால் ஒளிய வெளிப்பட முடியுமா? என்ன பேசாம இருக்கீங்க கர்த்தருக்கு? அருமையானவர்களே, நியூயார்க் பட்டணத்திலே ஒரு பெரிய பேங்க் இருந்தது. அந்த பேங்கில் வேலை செய்கிறதான பணியாட்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக, வேலை செய்யும்படியாக ஒரு அனாதை சிறுவன் அந்த பேங்கில் வேலை பார்த்தான். அவன் ஒரு அனாதை சிறுவன். அவனுடைய வேலையை பார்த்ததான முதல்வர், அந்த பேங்க் முதல்வர் அவனை அழைத்து, நீ என்னை அலுவலகத்தில் வந்து தனியாக பார் என்று சொன்னாராம். அவன் அந்த முதல்வரை போய் பார்த்தான். அவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை, ஏன் என்னை தனியாக வந்து அவருடைய அலுவலகத்தில் பார்க்க சொல்கிறார் என்று விளங்காமல் போய் என்ன செய்தான், அவரை பார்த்தான். அப்பொழுது அந்த முதல்வர் சொன்னாராம் அவனை பார்த்து, நீ இனி எப்போதும் என் கூடவே இருக்க வேண்டும் என்று சொன்னாராம். ரைசதான் அவன், நான் ஒரு அநாதை, நான் ஆதரவு இல்லாதவன், நான் இந்த முதல்வர்களுக்கு பக்கத்தில் வரக்கூட தகுதி இல்லாதவன், அப்படிப்பட்ட என்னை அவர் கூடவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரே, அப்படி சொல்லுகிறாரே என்று யோசித்து அவரிடத்தை கேட்டானா, நான் உங்களோடு கூட எப்போது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அப்படி நான் என்ன உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டானாம். அதுக்கு அவர் சொன்னாராம், அதை பற்றி நீ இப்போ கவலைப்பட வேண்டாம், நீ என்னோடு வந்து இரு, அப்படி உங்களுக்கு எல்லாம் விளங்கிக் கொள்ளும் என்று சொன்னாராம். அவன் யோசித்து பார்த்தான், அநாதையாகிய என்னை இந்த முதல்வர் அவர் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரே சொல்லுகிறாரே, ஆகினாலே பரவாயில்லை அவரோடு கூட இருப்போம் என்று சொல்லி அவருடைய அலுவலகத்திலும் அவருடைய வீட்டிலும் தொடர்ந்து கூடவே இருந்தானாம். அவரோடு கூட இருந்த அவன் அவலத்தில் இருந்ததான மேன்மையான தன்மைகளை, மேன்மையான காரியங்களை, அவரிடத்தில் இருந்தான உத்தரவாதத்தை, அவரிடத்தில் இருந்ததான அநேக நன்மையான பகுதிகளை எல்லாம் கற்றுக்கொண்டு அவன் என்ன செய்தான், அவர் கூடவே இருந்தான். அவன் மேல் கரிசனை வைத்ததான அந்த முதல்வர் அவனை உயர்ந்த கல்விக்கு கல்வியிலே படிக்க வைத்தாராம். உயர்வான கல்வியிலே அவன் கற்று தேறி வரும்படியாக அவனை படிக்க வைத்தாராம். வருடங்கள் பல ஆனது. கடைசியாக அந்த பேங்குக்கு ஒரு முதல்வர் அவசியம் என்றதான நிலை வரும்போது இவனே அந்த பேங்க் முதல்வராக அங்கே அவன் பணியில் அமர்த்தப்பட்டான். ஒரு அடியிலே சொல்லுவோம், இந்த இடத்துக்கு அவன் உயர்த்த
வருத்தப்பட வேண்டிய அவசியம். இவராலே வந்தது முதல்வராலே. ஏன் இந்த சின்ன பையன் மனப்பூர்வமாய் அவரோடு கூட இருக்க சம்மதித்ததனாலே அவன் அந்த பேங்குக்கு முதல்வராக உயர்த்தப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு அவன் என்ன செய்யப்பட்டான், உருவாக்கப்பட்டான். ஒரு அறிய சொல்லுவோம் என அன்பானவர்களே, இந்த சின்ன பையன் இந்த அநாதை பையன் அவரோடு கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத அந்த சின்ன பையன் தன்னை தாழ்த்தி தன்னுடைய எல்லா அபிலாசைகளையும் அடக்கி கொண்டு அவரோடு கூட இருக்க அவன் சம்மதித்த ஒரே காரணத்தினாலே அவன் அந்த பேங்குக்கு முதல்வராக உயர்த்தப்பட்டான். இதுபோல நம்முடைய தேவன் நம்மை அவரோடு கூட இருக்க வேண்டும், அவரோடு ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால், அதற்காக நம்மை அழைக்கிறார் என்று சொன்னால், அதனுடைய நோக்கம் என்ன? அவரை போல நம்மை உருவாக்கி, அவரை போல நம்மை உயர்த்தி, அவர் இருக்கிற இடத்திலே கண்டு போய் நம்மை வைப்பதற்காகத்தான் நம்முடைய தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஏதோ இந்த பூமியிலே ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், அது போதும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், அது போதும், எப்படி எனக்கு பரலோகம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு வாழ்வதற்காக அல்ல சோதனை சோதரி, நம்மை அவருடைய ஸ்தானத்திலே கொண்டு போய் வைப்பதற்காக அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவன் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இந்த பூமியிலே ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் ஒருவனை கூப்பிட்டு நீ என் கூடவே இருக்கணும்னு சொன்னால் யார் அதை விரும்ப மாட்டார்கள்? எல்லாரும் விரும்புவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சின்ன பையன் முதல்வருடைய விருப்பத்தின்படி கூடவே இருந்ததுனாலே இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டானே. இதை போலவே சோத்திரம் நம்மை ஒருவர் அழைக்கிறார் என்று சொன்னால் அவர் வேறு யாரும் அல்ல, நம்முடைய தேவாதி தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை அழைக்கிறார். எதற்காக? சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே சோத்திரம் நம்மை சோத்திரம் அவருடைய சாயலிலே உருவாக்கி உருவாக்கி அவரோடு கூட நம்மை மகிமையிலே கொண்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் விரும்புகிறான். சும்மா கொண்டு போய் மேலே வைக்க முடியாது. சோதர ரட்சிக்கப்பட்டதனாலே கொண்டு வைக்க மாட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேங்கிறதுக்காக வைக்க மாட்டார். ஊழியக்கான் ஆக்கப்பட்டவன் என்பதற்காக வைக்க மாட்டார். அவர் கூட இருந்து 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 அவரோடு கூட உறவாடி உறவாடி அவரோடு பேசி பேசி பழகி அவரோடு நடந்து நடந்து அவரோடு எந்த சூழ்நிலையிலையும் நாம் அவரோடு இசைந்து போகிறதான அந்த இடத்தை நாம் இழங்கிக் கொண்டு நாம் அப்படியே ஒப்பு கொடுத்து வளர்ந்து 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 தேடி தேடி வருவோமானால் ஒரு நாள் வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். ஏனோக்கின் ஜீவியம் நமக்கு நன்றாக தெரியும். ஏனோக்கை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது? அவன் 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்து குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான். அல்லேலூயா. அவன் ஒரு பெரிய குடும்பஸ்தன். அவனுக்கு அநேக வேலைகள் இருந்தது, அநேகம் அவனுடைய வாழ்க்கையிலே பொறுப்புகள் இருந்தது, அநேக உத்தரவாதம் அவனுக்கு இருந்தது. ஆனாலும் அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தேவனோடு சஞ்சரித்த நிமித்தம் ஒரு நாள் வந்தது. அந்த நாள் அவன் காணப்படாமல் போனான். ஒரு அறிய சொல்லுவோம். அல்லேலூயா. அவன் காணப்படாமல் போனான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனோடு கூட நடந்து அவனும் தேவனோடு கூட நடந்து ரெண்டு பேரும் தேவனும் அந்த ஏனக்கும் ஒருவரை ஒருவர் சந்தித்து உறவாடி பேசி பழகி மகிழ்ந்து கழிகூர்ந்து அவர்கள் ஜீவித்து 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 வரும்போது
இந்த ஏனோப்பு இந்த பூமியிலே இருக்கிறதுக்கு அவன் தகுதி இல்லாதவனாக, அவன் பரலோகத்திலே வாசம் பண்ண தகுதி உள்ளவனாய் மாறினான் என்பதை அறிந்து தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆகினாலே ஆவியிலே அவரோடு இசையணும், சரீரத்திலும் அவரோடு இசையணும், ஆத்மாவிலும் அவரோடு இசையணும். அதனாலதான் வேதம் சொல்கிறது 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் ஒரு நாள் மாறாதவர். அல்லேலூயா. நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் மூன்று எப்படி ஆகணுமா? குற்றமற்றதாய், பாவம் இல்லாததா அல்ல. பாவம் நீங்கினது உண்மைதான், பாவம் செய்வதில்லை உண்மைதான். ஆனால் எத்தனை குற்றங்கள், எத்தனை குறைகள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை எத்தனை நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நம்மை வந்து முட்டி மோதி நம்மை உலுக்கி நம்மை குலுக்கி நம்மை அசைத்து நம்மை எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போகிறது என்பதை உணர்கிறோமா சோதனை சோதரியே? அல்லேலூயா. கத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த உலகத்திலே சில சிலரை தங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டுமானால், தங்களோடு பழக வேண்டுமானால், தங்களோடு ஐக்கியம் வைக்கணுமானால், தங்களோடு உறவு வைக்கணுமானால், அதுக்கு ஏற்ற ஸ்டேட்டஸ் பார்ப்பார்கள், படிப்பை பார்ப்பார்கள், பணத்தை பார்ப்பார்கள், அந்தஸ்தை பார்ப்பார்கள், அதுக்கு ஏற்றாற் போல உள்ளதான நிலவரங்களை பார்ப்பார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவருக்கு பக்கத்திலே போகக்கூட எவ்வளவேனும் தகுதி இல்லாத நம்மை அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார், நாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. எவ்வளவு மேன்மையான விருப்பம், எவ்வளவு மேன்மையான வாஞ்சை. அல்லேலூயா. காரணம் என்ன? ஒன்று நன்றாய் தெரிகிறது, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த கர்த்தர் நம்முடைய பாதங்களை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய ஜீவித்திருக்கிறதான பிரச்சனைகளை எல்லாம் நம்மளது கேட்டு அறிந்து 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 நமக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவி செய்ய முடியா நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் தம்முடைய பாரத்தை நம்மிடத்திலே அவர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். ஒரு அறியல சொல்லுவோம். அல்லேலூயா. அவருடைய பாரம், அவருக்குள்ள பாரம் இருக்கா இல்லையா? ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அருமை ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே காயங்களோடு, சரீரம் முழுவதும் காயங்கள், தலையிலே காயம், சரீரம் முழுவதும் காயம், கைகளிலே கால்களிலே காயங்கள், அப்படி தொங்கிக் கொண்டிருந்ததான வேலை, சரீரத்தில் இருந்த இரத்தமெல்லாம் வழிந்து எல்லாம் போய்விட்டது, ஜீவன் போகிறதான நேரம். அல்லேலூயா. அப்படி சொல்கிறார், தாகமாயிருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி இருக்க என்ன செய்கிறேன்? தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். உண்மையாகவே சரீரத்திலே இருந்த இரத்தமெல்லாம் வழிந்து 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 அவருடைய சரீரத்தின் நிலவரம் மிகவும் சோத்திரம் நிர்பந்தமான சூழ்நிலை வரும்போது இயற்கையாகவே அப்படிப்பட்ட சரீரத்துக்கு ஒரு தாகம் வரும் என்று சொல்லுகிறார்கள். அதுபோல வந்தது உண்மைதான். ஆனால் அவருடைய தாகத்தை தீர்க்க காழியை தோய்த்து அவர்கள் காழியை ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயற்கையாகவே சரீரத்திலே அவருக்கு தாகம் அவருக்கு வந்தது உண்மைதான். ஆனால் அதை விட ஒரு தாகம் அவருக்குள் இருந்தது. அந்த தாகம் அவருடைய உள்ளான ஜீவியத்திலே சோத்திரம் அது ஆழ்ந்த கருத்துள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்ல போனால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோத்திரம் சிலுவையிலே தொங்குகிற வேளையிலே சோத்திரம் அவருக்கு ஞாபகத்திலே வருகிறது. என்னது? புஸ்தக சுருளிலே எழுதப்பட்டிருக்கிற அத்தனையும்
அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறி விட்டது. இன்னும் ஒன்னே ஒன்று பாக்கி, அது என்னது? என்னது? தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன் தாகத்தை வெளிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் உணர்ந்து அந்த வேளையிலே தாகமாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் அவர் தாகத்தை தீர்ப்பதற்கு அங்கே நின்ற யாரும் முன் வரவில்லை. என்று சொல்ல போனால் சீசர்களும் முன் வரவில்லை. அல்லேலூயா. எனக்கு அன்பான சோகனே சோகரியே, இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு இருக்கிற பாரம், ஆண்டவருக்குள்ளே ஒரு பசிதாகம் இருந்தது. என்ன இருந்தது? பசிதாகம். ஆண்டவர் சோத்திரம், திபேரியா கடற்கரையிலே ஒரு நாள் காலை வேளையிலே சோத்திரம் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அங்கேயே வந்து நிற்கிறார். நின்று சொல்லுகிறார் சீசர்களை பார்த்து, சிறு பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாவது உண்டா என்று கேட்டார். அவருடைய ரத்தம் சிந்தப்படுகிறது, அவருடைய சரீரம் சோத்திரம். வேதம் அவரே சொல்கிறார், என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் சரீரம் என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசுவுக்கு அந்த திபேரியா கடற்கரையிலே அவர் பசியோடு வந்து கேட்கவில்லை, அவருடைய பசி வேறு ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். காரணம் என்ன? ஒரு நாள் கணேசரேத்து கடல் அருகே ஆண்டவர் இயேசு வந்தபோது மழையை அலசி கொண்டிருந்தான பேதுரையை பார்க்கிறார். பேதுருவின் படகிலே ஏறி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த படகை ஆழத்தை தள்ளி கொண்டு போய் மழையை போட சொல்லுகிறார். மழையை போட்டு ஏராளம் மீனை பிடித்தார்கள். அவருடைய அவருடைய நண்பர்களாகிய யாக்கோவும் யோவான் அங்கே இருந்தார்கள். அவர்களை மனிதர்களை பிடிக்கிறதான சோத்திரம் சோத்திர சீசர்களாக ஊழியக்காரர்களாக கர்த்தர் அவர்களை அழைத்தார். ஆனால் அதையெல்லாம் நினைவு கூறும்படியாக இப்ப திபேரியா கடற்கரையிலே வந்து நிற்கிறார். அல்லேலூயா. ஒரு தாய் உள்ளம் கொண்டதான ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு மீன் கிடைக்கவில்லை, ஆனாலும் சரீரத்திலே சோர்வோடு பசியோடு இருக்கிறார்கள் என்று அறிந்து அவர்களுக்கு அப்பத்தையும் தண்ணீரிலே சுட்டதான மீனையும் அப்பத்தையும் கொடுத்து அவர்களை போஷிப்பிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. கை மையமாய் பிடிபட்டது போல அவர்கள் அங்கே நிற்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அப்பொழுது சோத்திரம் அவர்களுக்கு மீனையும் அப்பத்தையும் கொடுத்து அழுத்து சோத்திரம் பேதுரை பார்த்து கேட்கிறார். யோனாவின் குமாரனாகிய பேதுருவே, மற்ற எல்லாரையும் பார்க்க நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பசி தாகம் வெளிப்படுகிறது. நான் உங்களை அழைத்தேன், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றினேன், ஆனால் நீங்கள் என்னுடைய நோக்கத்தை சித்தத்தை என்னுடைய விருப்பத்தை விட்டுவிட்டு நீங்கள் மீன் பிடிக்க போய்விட்டீர்களே என்று சொல்லி அவர் தன்னுடைய பாரத்தை தன்னுடைய உள்ளத்திலிருந்ததான அந்த ஏக்கத்தை அந்த பசியை அந்த தாகத்தை அன்றைக்கு அவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறார். காரணம், ஆண்டவர் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை செய்யாமல் அவர்கள் மீன் பிடிக்க போனதினாலே ஆண்டவர் இயேசு அந்த பசிதாகத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஒரு தாய் உள்ளத்தோடு வந்து என்ன செய்கிறார்? அவர்களை போஷிப்பித்து அவர்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. இதுபோல அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மளது தனிப்பட்ட முறையிலே நம்மோடு பேசுகிறதும் பழகிறதும் அவர் அதுக்கென்ன சமயம் எடுத்துக்கொள்கிறதுமான வேலை எதுக்காகன்னு சொன்னால், நம்மை சந்தோஷப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நம்மை மகிழப்படுகிறது மாத்திரமல்ல, நம்மை இந்த தெய்வீகமான இந்த ஐக்கியத்திலே கொண்டு வந்து நம்மை அதிக அதிகமாய் மகிழப்படுகிறது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய பாரத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்த அவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான ஊழியக்காரரை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனுடைய பாரத்தை நம்மிடத்திலே அவர் சொல்லி அந்த பாரத்தை நாம் சுமந்து அந்த பாரத்தை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு ஊழியக்காராக நமக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்தை தாழ்மையாக கேட்டுக் கொள்கிறேன். அல்லேலூயா. பிரைசதான். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்காக சோத்திரம். நாம் எத்தனை பேர் நம்முடைய ஆண்டவரோடு பேசி பழக வேண்டும் என்று சொல்லி அதற்கென்று சபையத்தை ஒதுக்குகிறோம்.
மத்தேயு 6:6 வாசிக்கிறோம். மத்தேயு 6:6 வாசியுங்கள். சீக்கிரம் வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும் போது உங்கள் கதவை பூட்டி எப்படி கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. கதவை பூட்டு, உன் இருதய கதவை பூட்டு, உன் மனதின் அறையை கட்டு, உன் வாழ்க்கைகளே அவரோடு நீ தனித்து வாழ்வு பண்ணும்படியாய் விரும்பு. அதற்காக சமயத்தை நீ எடுத்துக்கொள், அதற்காக சமயத்தை ஒதுக்கு. சோனே சோகரியே சோத்திரம். ஆண்டவர் இயேசுதான் சொன்னார், அறையை பூட்டணும், கதவை பூட்டணும், அறையை சாத்தணும். அல்லேலூயா. நமக்கு தேவனுடைய சமூகத்திலே போய் அவரோடு பேசி பழகணும், அவரோடு உறவாடணும் என்கிறதான ஒரு வாஞ்சை விருப்பம் தாகம் அவசியம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மோடு பேசி உணர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஊழியம் இருக்கு, எனக்கு அந்த கூட்டம் இருக்கு, வீரை சந்திக்கணும், அந்த செபம் இருக்கு, இந்த செபம் இருக்கு, அந்த ஊழியம் இருக்கு, இந்த ஊழியம் இருக்குன்னு ஓடி ஓடி அழைந்து தெரிகிற அனுபவம் நமக்கு இருக்கணும். கதருக்கு அமர்ந்திருக்கிற டைம் இல்லை. எப்படி சங்கீதக்காரன் சொல்கிறான், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், அடுத்து ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன் என்று தேவன் சொல்கிறார். அல்லேலூயா. அதை நாம் அறியணுமானால் அமர்ந்து இருக்கணும். எத்தனை பேர் அமர்ந்து இருக்கிறோம் கேட்டா, எனக்கு எத்தனை ஊழியம் இருக்கு, எத்தனை ஊழியம் அழைந்த தீர்களான அனுபவம் இருக்கு. கத்திருக்கு சோத்திரம் உண்டாவதாக. வீட்டுக்கூட்டம் நடத்தணும், விழிப்பு ஜெபம் நடத்தணும், கான்பரன்ஸ் மீட்டிங் நடத்தணும், அது நடத்தணும், இது நடத்தணும், எல்லாம் நடத்தணும். சேதான் சௌகரிய சௌகரியே, என் அருமை சௌகரமாரே சௌகரியே, ஆண்டு சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறதான அனுபவம் இருக்கிறதா? அல்லேலூயா. அதுல இருக்கிறான சந்தோஷம், அதுல இருக்கிறான மகிழ்ச்சி, அதுல இருக்கிற பலன், அதுல தேவனோடு பேசி பழகுகிற, தேவ சத்தம் கேட்கிற, தேவனோடு உறவாடுகிற ஒரு இன்பமான அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்து 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 இருப்போமானால் அந்த சமயத்தை விட வேறொரு காரியம் நமக்கு பெரிதாய் தெரியாது. ஒரு என்ன சொல்லுவோம் நமக்கு உத்தரவாதம் ஏராளம் இருக்கு. ஏன்னா ஊழியக்காரன் இல்லப்பா, நமக்கு இருக்கிற உத்தரவாதம் ஏராளம். ஆயினாலே எங்கேயா நேரம் இருக்கு, சாப்பிட கூட நேரம் இல்லை, உட்கார நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை என்று சொல்லுகிறதான அநேகரை பார்க்கிறோம். அருமையானவர்களே, பெரிய வனாந்தரத்திலே பல லட்சம் ஜனங்களை நடத்தி கொண்டு போனதான மோசையை விடவா நமக்கு ரொம்ப உத்தரவாதம் இருக்கு. லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்துகிறதான மோசை, வனாந்தரத்தில் நடத்துகிறதான மோசை, அப்படிப்பட்ட மோசையை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? உன்னதப்பாட்டின் புஸ்தகம் 5:30-31 வாசித்தால், நீ நல்ல கவனிங்க, வாசிக்கும் போது கேட்கறது வெள்ளங்க முடியா வாசிக்கணும், அதுதான் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. வாசிங்க, நீ போய் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் என்று அவர்களுக்கு சொல். நீயோ இங்கே என்னிடத்தில் நில், அங்கே சொல், இங்கே நில். அதை சொல்ல ஜனங்களை பார்த்து சொல்லு, போய் கூடாரங்களுக்கு போங்க என்று அவங்களை கூடாரங்களுக்கு அனுப்பிவிடு. நான் நீயோ என்ன செய்யணும்? என்னிடத்தில் புத்திமதிகள் ஏராளம் ஆண்டவர்கள் இருக்கிறது,
அந்த ஜனத்தை நடத்தணுமானால் அதற்குரிய பலன், அதற்குரிய உத்தரவாதம், அதற்குரிய ஆலோசனைகள், அதற்குரிய புத்திமதிகள், அதற்குரிய காரியங்கள் ஏராளம் தேவனிடத்தில் இருக்கிறது. அதை கேட்டு அதன்படி நடத்தினால் காணான் போய் சேரலாம். அல்லேலூயா. அதுக்காக தான் சொல்லுகிறார், ஜனத்தை போச்சலப்பா கூடாதுக்கு நீ என்ன செய், நீ என்ன செய், என்னிடத்தில் நில்லு. நிக்கிறோமா? முகமுகமாய் பேசினான். எப்படி எப்படி பேசினான்? அந்த வசனத்தில் அப்படித்தான் இருக்கிறது. 33:11 யாத்ராமும் 33:11 சொல்லி இருக்கிறது. முகமுகமாய் பேசினான், தன் சிநேகிதனோடு பேசுனது போல. போதும் அருமையானவர்களே, மோசே தேவனோடு பேசுனது எப்படி பேசினான்? சிநேகிதனோடு பேசுறது போல. எப்படி? அதான் மெயின். எப்படி சிநேகத்தோடு பேசும்போது மணிக்கணக்காக உட்கார்ந்து பேசுவார்கள். சிநேகிதியோடு பேசும்போது, சிநேகத்தோடு பேசும்போது எப்படி பேசுவார்கள்? மணிக்கணக்காக சிரிச்சு சிரிச்சு மகிழ்ந்து மகிழ்ந்து. அடுத்து நேரமே போறது தெரியாது. எப்படி என்ன சேகரே, நேரம் போறதே, நேரம் போறதே தெரியாது. இப்ப நமக்கு அப்படி அல்ல, ஒரு மணி நேரம் உட்கார்ந்தாச்சா போர் அடிக்குது, எப்படா ஜபத்தை முடிப்போம். அல்லேலூயா. சிநேகிதனோடு பேசுனது போல பேசினார். மோசே தேவனோடு பேசினதான அந்த அனுபவம் சிநேகிதனோடு பேசுறது போல. தேவனே சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன? இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்த வேண்டிய மோசேக்கு தேவனுடைய ஆலோசனை அவசியம், தேவனுடைய புத்திமதிகள் அவசியம், தேவனுடைய நடத்திப்பு அவசியம். என்ன செய்யணும், எப்படி நடத்தணும், எப்படி எல்லாம் அவர்களை கொண்டு போய் சேர்க்கணும் என்கிறதான காரியங்களை, உத்தரவாதத்தை தேவன் மோசேக்கு சொல்லணுமானால் மோசே தனித்து தேவ சமூகத்தை நிற்கணும். அல்லேலூயா. நிற்கிறோம், நாம் நிற்கிறோமா? கேட்டுதான் சொல்றோமா? அல்லேலூயா. இப்படி முகமுகமாய் பேசின மோசே கூட ஒரு விஷயத்தில் வரும்போது என்ன செய்தாரு, என்ன செய்தாரு? அவருடைய வாழ்க்கையில் ஒரு தவறுதல் வந்தது. கண்மலையை பார்த்து பேச சொன்னார். அவர் கண்மலை என்ன செய்தார்? அடித்தார். சோத்திரம். உபாகமத்தை சொல்லும்போது உங்கள் நிமித்தம் நானும் என்ன செய்தித்தேன், தேவனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்தித்தேன் சொல்லி மோசே ஜனங்கள் மேலே பாலத்தை போடுகிறார். அல்லேலூயா. நினைக்கிறேன் அப்புறம் கோபம் வந்துடும், அப்புறம் டென்ஷன் வந்துடும், அப்புறம் என்ன பிரசங்கம் பண்ண நினைத்தோமோ அதை விட்டுட்டு திட்டி தள்ளிடுவோம். கத்துக்கு தள்ளுறமா இல்லையா? பிரைசாரையா. அப்போ ஜனங்களுடைய நிலவரம் சில வேளைகளிலே மோசே தவறு பண்ணது போல நாமளும் தவறு பண்ண வேண்டியது வரும். காரணம் சோத்திரம், ஜனத்தோடு அதிகமாக ஈடுபடும் போது. அல்லேலூயா. நாம் எந்த சூழ்நிலையிலையும் தேவனோடு சேர்ந்து தேவனோடு இருக்கிறதை நாம் கவனித்து அதிலே நாம் ஜாக்கிரதையாக இருந்து அவரோடு பேசி பழகிறதான அந்த ஐக்கியத்தை சரியாக காத்து கொள்வோமானால் நாம் தப்பி பிழைக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே சொல்லியிருக்கிறது யோசுவாவை குறித்து, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்யவில்லை, பிரியாமல் இருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை அவன் ஆசரிப்பு கூடாரத்தை தேவ சமூகத்தை ருசித்துக் கொண்டே இருந்தான். ஒரு அடியில சொல்லுவோம், தேவ சமூகத்தை ருசித்துக் கொண்டிருந்தான். அவன் யார்? மோசேயின் பணிவிடைக்காரன்.
அவனுக்கு பெரிய உத்தியோகம் இல்லை, அவன் பெரிய ஊழியம் செய்யவில்லை. அவன் தேவனுடைய சமூகத்திலே சோதனம், அவன் ஊழியக்காரன் என்றான், அந்த அந்தஸ்தை பெறவில்லை. அவன் மோசையின் பணிவிடைக்காரன், ஆனால் அவன் தேவ சமூகத்தை அனுபவித்து தேவ சமூகத்தை ருசித்து 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 அதிலே மகிழ்ந்து களி கூர்ந்து அதிலே சந்தோஷப்பட்டு அதிலே அவன் திளைத்திருந்ததினாலே ஆதரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். தேவ சமூகம் அவனை நிறைத்து 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 அவன் பிற்காலங்களிலே சரியான ஒரு உத்தரவாதம் செய்கிறதான ஒரு ஊழியக்காரனாய் மாற்றப்பட்டான். ஒரு இடையில சொல்லுவோம், மோசே செய்யக்கூடாததை மோசே கானான் வரையிலும் கொண்டு வர முடிந்தது, ஆனால் கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறதான வேலையை அந்த ஊழியத்தை மோசேயின் மூலமாக வந்ததான பணிவிலைக்காரனாக இருந்ததான தேவ சமூகத்தை வாஞ்சித்ததான ஆதரிப்பு கூடாரத்தை இப்படி பிரியாமல் இருந்ததான யோசுவாவுக்கு அந்த உத்தரவாதத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. காரணம் என்ன? எனக்கு அன்பானவர்களே, இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்தை விட்டு வெளியே போகாத ஒரு நல்ல ஒரு பணிவிடைக்காரனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுபோல சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆதரவு கொள்ளாதத்தை விட்டு விலகாத யோசுவாவைப் போல, தேவ சமூகத்தை விட்டு பிரியாத அந்த யோசுவாவைப் போல, தேவ சமூகத்தையே நாடி அங்கேயே அமர்ந்திருந்து அதிலே நாம் மகிழ்ந்து கழிவுந்து 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 நம்முடைய ஜீவியத்திலே நாம் அதிலேயே கலந்து வந்திருப்போமானால் நிச்சயமாகவே நம்மை தேவன் பெரிய உத்தரவாதம் உள்ள ஊழியக்காரனாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மூலமாக அநேகருக்கு அநேக ஆசீர்வாதங்கள், அநேக கிருபைகள், அநேக வல்லமைகள், அநேக வரங்கள் நம் மூலமாக மற்றவர்கள் பகிர்ந்து அளிக்கப்படும் என்பதை நீங்கள் மறந்து விடவே வேண்டாம். அல்லேலூயா. ஒரு பிரயோஜனமான ஊழியக்காரனாய், ஒரு பிரயோஜனமான ஊழியக்காரனாய், ஊழியக்காரியாய் மாறணுமானால் யோசுவாவை போல தேவ சமூகத்தை விட்டு பிரியாத ஒரு ஊழியக்காரனாக ஊழியக்காரியாய் நாம் கலந்து போக வேண்டும் என்பதை இந்த ஊழியர்களே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் ஸ்தோத்திரம் தன் பாதத்தை மோசையின் மூலமாக எப்படியாவது நிறைவேற்றி விட வேண்டும் என்று விரும்பி பிரயாசப்பட்டார், ஆனால் நடக்கவில்லை. அதே நேரத்தில் அவருடைய பாரம், அவருடைய உள்ளத்திலிருந்தான பாரம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான பாரம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டியதான அந்த பொறுப்பை, அந்த பாரத்தை யோசுவாவிடத்தை அவர் நிறைவேற்றுகிறார். காரணம், யோசுவா தேவ சமூகத்தோடு பிரியாத ஊழியக்காரனாக இருந்தான். அல்லேலூயா. அமர்ந்திருக்க பழகணும். சோத்ரம் தேவன், சோத்ரம் நம்மோடு பேசுவதற்கு, நம்மோடு இடைபடுவதற்கு, அவருடைய பாரங்களை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு அவரே ஒரு சமயத்தை தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. தாம் சிருஷ்டித்ததான ஆதாமையும் ஏவாலையும் பார்ப்பதற்கு கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். தாம் தெரிந்து கொள்ள, தான் சிருஷ்டித்த ஏதேன் தோட்டத்தை கொண்டு வைத்ததான, கொண்டு வந்து வைத்ததான தம்முடைய பிள்ளைகளை அவர் பார்ப்பதற்கு அவரே ஒரு சமயத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த சமயம் பகல் குளிர்ச்சியான வேளை. எப்படி பகல் குளிர்ச்சியான வேளை? பகல் குளிர்ச்சியான வேளை என்று சொன்னால், எல்லா பரிசுத்தவான்களும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அதிகாலை வேலை. அல்லேலூயா. அப்ப தேவன் தெரிந்து கொள்கிறதான ஒரு வேலை, ஒரு சமயம் தம்முடைய பிள்ளைகளோடு வந்து பேசணும், பழகணும், அவர்களோடு சந்தோஷமாய் மகிழ்ந்து கழிவுறணும். நீதிமொழி 8 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறதையா கர்த்தருக்கு சோத்திரம்.
பூவுலகிலே வந்து என்ன செய்வாராம், தன் மணிமக்களோடு என்ன செய்வாராம், மகிழ்ந்து கழிவுறுகிறார் என்று சொல்லியிருக்கிறது. அந்த நேரம் அதிகமான வேலை கர்த்தருக்கு சோத்திரம். சங்கீதம் 5 3 என்ன வாசிக்கிறோம், சங்கீதக்காரர் என்ன சொல்கிறான், 5 சங்கீதம் 3 காலையிலே உமக்கு நேரே வந்து, எப்படி உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஒரு இடையில சொல்லுவோம், அவர் வருவதற்கு முன்னாடி நாம் என்ன செய்யணுமா, ஆயத்தமாகி காத்திருக்கணும். 6 9 சிலர் 10 வருவாங்க, சிலர் 9:30 வருவாங்க. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். சில இடங்களில் பார்த்துருக்கிறோம் கன்வென்ஷன் பிரசங்க யாரெல்லாம் கரெக்டாக அந்த நேரம் வருவாங்க. எப்படி ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தேவன் ஆரம்பத்திலே வந்து விடுவார், அவர் கரெக்டாக வருவார். கர்த்தருக்கு எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்கள் அங்கே அவருக்கு மத்தியிலே இருக்கிறேன் சொன்னதான கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார், அவர் வந்து விடுவார். அல்லேலூயா. ஆனால் அவர் வருவதற்காக நாம் காத்திருக்கணுமே தவிர நாம் வந்த பிற்பாடு நமக்காக அவர் காத்திருக்க கூடாது. ஒரு அடையில சொல்லுவோம், அதான் சங்கீதக்காரன் 5 அதிகாரத்திலே 3 சொல்கிறார், நான் என்ன செய்வேன், ஆயத்தமாகி அவருக்காக காத்திருப்பேன். ஆண்டவர் நமக்காக காத்திருக்கணுமா அல்லது நாம் அவருக்காக காத்திருக்கணுமா? அதிகார வேலை. அல்லேலூயா. நீதிமொழி 8:17 வாசித்தால், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அநேகர் அதிகாலையில் தான் குஞ்சு குப்பல தூங்குறது கத்திருக்கு. அல்லேலூயா கத்திருக்கு ஸ்தோத்திரம். இல்லைனா யாரோடாவது பேசிட்டு இருப்பாங்க, இல்லைனா செல்போனை எடுத்து நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி இப்ப இந்த போன் வந்துச்சியா, உரிய காலங்களே அநேகரை பார்க்கிறேன், எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறாங்க, ஒண்ணு கேட்கல, போன்ல தான் கத்திருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் வருவார். ஒருவேளை நாம் தூங்கினாலும் நாம் வேறு யாரோடு பேசிக் கொண்டிருந்தாலும் அல்லது நம்ம வேற வேறு வேலையை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அதிகாலை நம்மை தேடி வருவார். ஆதாமை ஏவாளையும் தேடி வந்தது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவருடைய வருகைக்காய் ஆயத்தமாகி காத்திடாவிட்டால் நாம் அவரை அவமானப்படுத்துவதாக இருக்கும் அல்லவா, நாம் அவரை வேதனைப்படுத்துவதாக இருக்கும் அல்லவா, அவரை நாம் துக்கப்படுத்துவதாக இருக்கும் அல்லவா. அல்லேலூயா. ஆயினாலே நாம் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும் அல்லவா. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. பிரேசலால் பிரேசலால். அல்லேலூயா. அதை நாம் உணர வேண்டும். நாம் அதை என்ன செய்ய வேண்டும், உணர வேண்டும். ஏசாயா 55:8 வாசித்தால், ஏசாயா 55:8 கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்ப ஆண்டவர் இயேசு கண்டடைத்தக்க சமயம் என்று ஒன்று வைத்திருக்கிறார். அந்த நேரத்திலே கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு வெளிப்படுவார். கர்த்தருக்கு சொல்லால். அப்ப அவர் சமீபமாக இருக்கிறார், அவரை நோக்கி கூப்பிடும் போது அப்ப நம்முடைய ஜபத்துக்கு கட்டாயம் பதில் கிடைக்கும். நம்முடைய விண்ணப்பத்துக்கு கட்டாயம் பதில் கிடைக்கும். நம்முடைய ஜபத்துக்கு, நம்முடைய விண்ணப்பத்துக்கு, நம்முடைய வேண்டுதலுக்கும் நிச்சயமாகவே கர்த்தர் பதில் அளிப்பார். அல்லேலூயா. வாக்கு மாறாதவர், வாக்குரைத்தவர், வாக்கு மாறாத தேவன் அவர். அந்த நேரத்திலே, அந்த வேளையிலே அவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறவராக இருப்பார். நாம் அவரை பார்க்கலாம், அவரை தரிசிக்கலாம், அவருடைய சத்தத்தை கேட்கலாம். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்கிறதான இன்பம், அதை விட சந்தோஷம், அதை விட மகிழ்ச்சி, அதை விட நம்முடைய வாழ்க்கையிலே பேரின்பம் வேறு எதுவுமே கிடையாது. அருமையானவர்களே, அல்லேலூயா.
கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் உங்கள்ட்ட கேட்டது தப்பு. கர்த்தருக்கு கர்த்தரின் சத்தம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பிரேசலால் கண்மழையை பிளக்கத்தக்கது, பெண்மான்களை ஈர பண்ணுகிறது. கர்த்தரின் சத்தம் கேது மரங்களை முறிக்கிறது. அவருடைய வல்லமை உள்ள வார்த்தை வசனம், அவருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அது நமக்கு கிடைக்குமானால் அதை விட பாக்கியம் இந்த உலகத்தை வேறு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அதற்குத்தான் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் சொல்றது. தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறதுக்கு நாமளே இந்த சமயத்தை ஒதுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அருமையானவர்களே, 27 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஒரு தாயை திரிந்திருக்கிற ஒரு குழந்தை தாயின் முகத்தை காண்கிறதுக்கு எவ்வளவு துணியாய் துணிக்கிறதோ, எவ்வளவு வாஞ்சிக்கிறதோ, அந்த தாயின் முகத்தை கண்டு எவ்வளவு சந்தோஷப்படுகிறதோ. சங்கீதக்காரன் சொல்கிறான், என் முகத்தை எப்படி என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீர்கள் இல்லையா? அப்ப நான் பண்ண பிரசங்கத்தினுடைய வசனத்தையே மாத்திட்டீங்களே. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீர்கள். ஊழியக்காரர்கள் எப்படி வாசிக்கணும்? பிரேசலால் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீர்கள். முகத்தையே தேடுவேன் கத்தாவே. அல்லேலூயா. குழந்தை தாயின் முகத்தை காணுகிறதுக்கு ஏங்குகிறது போல, துடிக்கிறது போல, கதறுகிறது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? பிரேசலால் பிரேசலால். வேற எதிரியோ சந்தோஷம், வேற எதிரியோ சமாதானம், வேற எதிரியோ மன மகிழ்ச்சி, வேற எத்தனையோ காரியங்களில் அநேகருடைய மனம் துள்ளுகிறது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை ருசிக்கலையே, ஆண்டவருடைய சத்தம் கேட்கலையே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரலையே, தேவ சமூகத்துக்கு நான் அந்நியனாய் அந்நியனாய் இருக்கிறேனே என்று தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஊழியக்காரனாகிய சகோதரமாரே, சகோதரிமாரே, நம்முடைய இருதயம் அப்படி இயங்குகிறதா என்று சொல்லி இந்த வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீர்கள். உங்களுடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. எவ்வளவு சந்தோஷமான அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேடுகிறோமா? ஊழியக்காரராக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவத்தை நாம் கை கொண்டு நம்முடைய ஜனங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜனங்களை உருவாக்க வேண்டியிருக்கிறது, ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டியிருக்கிறது, ஜனங்களை அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமளும் ஆயத்தமாக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவியம், நம்முடைய ஜீவியம் எந்த அளவுக்கு தேவ சாயலை அடைய வேண்டுமோ, அந்த அளவுக்கு அடைய வேண்டுமானால் அதுக்கு ஒரே ஒரு வழி, தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கணும், அவருடைய திருமுகத்தை பார்க்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவரோடு உள்ளான அந்த ஐக்கியத்தை நெருங்கி 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 நாம் அவரோடு கித்தி சேரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மீகாவின் புஸ்தகம் 6:8 வசனத்தை வாசியுங்கள். மணி என்ன? 12. வாசிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல். அல்லேலூயா.
யாரெல்லாம் தாழ்மையாய், எப்படி தாழ்மையாய், ஸ்தோத்திரம், நன்மை இன்னதென்று என்ன செய்திருக்கிறாராம் மனுஷனே, நன்மை இன்னதென்று அறிவித்திருக்கிறார். என்ன நன்மை அறிவித்திருக்கிறாரா? நன்மை அறிவித்திருக்கிறேன், அறிவித்திருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாக்கோபிலே வாசிக்கிற 17:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பலத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமை நிலையிடமும் இல்லை. ஆயினாலே நன்மை இன்னதென்று அறிந்திருக்கிறோம். என்னது? ஆண்டவர் இயேசுதான் நம்முடைய நன்மை. அல்லேலூயா. அவர் யாருக்கு பக்கத்திலே வருகிறார், யாரோடு அவர் ஐக்கியப்படுகிறார், யாரிடத்திலே அவர் நெருங்கி அவர் ஐக்கியப்படுகிறார் என்று சொன்னால், யாரெல்லாம் தாழ்மையா இருக்கிறார்களோ. அல்லேலூயா. தாழ்மைனா என்னென்ன எனக்கு தெரியாது. எப்படி எப்படி தாழ்மை என்னது? தாழ்மை அன்பானவர்களே, சோத்ரம், ஆண்டவர் இயேசுவை போல இந்த உலகத்தை தாழ்மை உள்ளவர்கள் யாருமே இல்லை. பிரைசலால் அவருடைய வல்லமை வழிபட்டது, மகத்துவம் வழிபட்டது, தேவ மகிமை வழிபட்டது, தேவனுடைய கிருபை வழிபட்டது, தேவனுடைய இரக்கம் வழிபட்டது, தேவனுடைய எல்லா விதமான ஆசீர்வாதமும் வழிபட்டது. அதே நேரத்திலே அவளத்திலே வெளிப்பட்ட தாழ்மையை போல வேறு எங்குமே தாழ்மையை பார்க்க முடியாது. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தாழ்மையின் சோத்திரம் அடையாளமே ஆண்டவராய் இயேசு வருவதுதான். அல்லேலூயா. அவர்தான் நன்மை. அந்த நன்மையாகிய ஈவு பரத்திலிருந்து வந்தது. அந்த நன்மையை அறிந்திருக்கிறோம். காரணம், அவரை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரிடத்திலே நெருங்கி வருகிறார், யாரை தேடி வருகிறார் என்று சொன்னால், சோத்ரம், யாருக்கு தாழ்மை இருக்கிறதோ அவர்களை ஆண்டவர் இயேசு தேடி வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்ரம். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு எதுகோ பட்டணம் வழியாக போகிறார். அவரை கண்டுகொள்ளும்படியாக வாஞ்சித்தான சகைவு காண முடியவில்லை. நான் சீக்கிரம் முடிக்கிறேன். அவன் போய் காட்டத்தின் மரத்தை ஏறி உட்கார்ந்திருந்தான். ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல வந்து அண்ணாந்து பார்த்து, சகைவே கீழே இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் என்ன செய்ய வேண்டும், தங்க வேண்டும். அவன் கீழே இறங்கினான். கீழே கீழே என்ன செய்தான்? இறங்கினான். சிலர் மேலே ஏறி இருப்பாங்க. தங்களுடைய நீதி, தங்களுடைய சுயநீதி, தங்களுடைய சோத்திரம், திறமை, சாமர்த்தியம், தங்களுக்கு இருக்கிறதான பலவிதமான உலகப்பிரதமான சில நன்மைகள், அநேக விதங்களிலே அவர்களை போற்றக்கூடிய அளவுக்கு சில காரியங்கள் இருக்கும். அதனால கொஞ்சம் மேலே உட்கார்ந்துருப்பாங்க. கத்திருக்கு பிரைசலால் ஆண்டவர் கே சொல்லுகிறார், சகைவே கீழே இறங்கி வா, அல்லது இன்று நான் உன் வீட்டில் என்ன செய்ய வேண்டும், தங்க வேண்டும். அதனால நம்ம கீழே இறங்கினால், நம்மை தாழ்மைப்படுத்தினால், நாம் தாழ்மை உள்ளவர்களாய் நான் ஒப்பு கொடுத்து அந்த ஜீவியத்துக்கு நம்மை மனப்பூர்வமாய் நான் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறதான் நான் இடத்துக்கு வருவோமானால், கத்த நம்மோடு நடப்பார். அல்லேலூயா. சகைவோடு கத்த நடந்து போனார். அவனுடைய வாழ்க்கையிலே சோத்திரம், பெரிய பெரிய மாற்றம். இதுவரையிலும் காணாத அந்த சகைவு ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். ஒரு இடையில சொல்லுவோம், அல்லேலூயா. காரணம், அவனுக்குள்ளே அவ்வளவு தாழ்மை. சாதாரண ஆள் அல்ல, ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவன், பெரிய ஐஸ்வர்யவான். அவன் கீழே இறங்குறது கஷ்டம்தான், ஆனால் கீழே இறங்கினான். அது உலக பிரகாரமாக கீழே இறங்கினது மாத்திரமல்ல, அவன் தன் ஆத்மாவிலே, தன்னுடைய உள்ளான மனுஷனிலே அவன் தன்னை தாழ்த்தினான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை வீட்டிலே ஆண்டவர் இயேசு வாசம் பண்ணினாரா இல்லையோ, அவனுக்குள்ளே ஆண்டவர் இயேசு வாசம் பண்ணினார். அவனே வீடாக மாறினான். அல்லேலூயா. அவனுக்குள்ளே இயேசுநாதர் வாசம் பண்ணுகிறதான அந்த சரீரமை வீடாக மாறினது. அல்லேலூயா. பிரேசலால் பிரேசலால். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. பிரேசலால்
அல்லேலூயா. சோத்ரம், தாழ்மை இருக்கா? சோத்ரம், தாழ்மை. அருமையானவர்களே, நமக்கு ஆயுதம் இருக்கலாம், திறமை இருக்கலாம், சாமர்த்தியம் இருக்கலாம், அடுத்து நமக்கு உலக பிரகாரமாக அந்தஸ்து இருக்கலாம், உயர்வு இருக்கலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றை பார்க்கணும், கர்த்தர் நம்மிடத்தில் பார்க்கிற ஒன்றே ஒன்று, தாழ்மையாக இருக்கிறார்களா? அல்லேலூயா. வேற என்ன சொல்றது? பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கும் கிருபை அளிக்கிறார். மரியாதை பார்த்து தூதன் சொல்லுகிறான், லூக்கா 1:28, மரியாதை என்று சொல்கிறார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பிரேசலார், ஏன் என்ன கிருபை? அவள் சொல்லுகிறார் 38, நான் ஆண்டவருக்கு அடிமை, அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறாள். ஆயினால்தான் கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறவராக வெளிப்படுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்ல போனால், அந்த மரியாதத்திலே கிறிஸ்து உருவானார். கிறிஸ்து என்ன செய்தார்? உருவானார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு இருக்கணுமா? கர்த்தர் நமக்குள்ளே உருவாகி நமக்குள்ளே இருந்து அவர் வெளிப்படணுமா? நமக்குள்ளே இருக்க வேண்டியது தாழ்மை. அல்லேலூயா. தாழ்மை என்னது? தாழ்மை, தாழ்மை. பிரேசலார், பணம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு ஒருவேளை வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். சோத்ரம், நம்முடைய ஊழியத்திலே நாம் எதிர்பார்க்கிறதான சோத்ரம் அளவு நமக்கு ஒருவேளை உலக பிரகாரமாக நமக்கு போதுமான சோத்ரம் காணிக்கையோ தசமோமோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறாரா சகோதரே, சகோதரியே? அது மாத்திரம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை விட பாக்கியம் வேற ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவனை பார்க்கிறோம், யாரவன்? கிதியோன். யாரவன்? கிதியோன். கிதியோனை பார்த்து தூதன், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதை அவன் மயங்கிறதானா? சொல்லுங்க, நம்மளை போனாலும் இருந்தா அதே அப்பா 1000 பேர் போய் சொல்லிடுவான், கர்த்தர் தூதன் வந்து என்ன சொல்லிடுவான், பராக்கிரமசாலி சொல்லிட்டாரு கர்த்தருக்கு. அல்லேலூயா. அவன் சொன்ன சாட்சி என்ன? மனாசே என்ன குடும்பம், அந்த கோத்திரமே சோத்திரம் சின்னது, அந்த கோத்திரத்திலே என் குடும்பம் சின்னது. அடுத்து நான் யாரு? அந்த வசந்த வாசியின் 6 நியாயாதிபதிகள்ல ஆண்டவரே நான் எல்லாரும் சிறியவன் என்றார். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சிறியவன் சொல்லாதே, உன் குடும்பம் எளிய குடும்பம் சொல்லாதே. அப்படிப்பட்ட தாழ்மையான சிந்தை, தாழ்மையான எண்ணம், தாழ்மையான அறிக்கை, தாழ்மையான ஒரு ஜீவியம் அவன் கை அவனுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டதுனாலே கர்த்தர் சொல்ற, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதை விட என்னையா பாக்கியம் வேணும்? ஒரு அடியிலே சொல்லுவோம். அல்லேலூயா. நான் செய்கிறது அல்ல, நம்மை கொண்டு கர்த்தர் ஒன்றை செய்ய வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. அல்லேலூயா. பிரான்சிஸ் ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். யாரு? பிரான்சிஸ். அவருடைய வாழ்க்கையிலே சோத்திரம், அவரை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்தாராம். அப்ப ஒருவர் சோத்திரம் அவரை பார்த்து கேட்டாராம், ஐயா எல்லாரும் ஊழியம் செய்யறாங்க, நாங்களும் ஊழியம் செய்யறோம், ஆனால் எங்களிலே இல்லாத ஒரு மேன்மையான காரியங்கள் உங்களை கொண்டு கத்த பெரிய பெரிய காரியங்களை செய்தாரே, அது எப்படின்னு கேட்டாராம். அது அவர் சொன்னாராம், தேவன் பூமியை பார்த்து சோத்திரம், ஒன்றுக்கும் உதவாதவன், எப்படி ஒன்றுக்கும் உதவாதவன், எல்லாரிலும் சிறியவன், எளியவன், எந்த காரியத்தையும் தானா செய்ய முடியாதவன் என்று அவர் பார்த்தபோது அவருடைய பார்வையிலே தென்பட்டது நான் தானா? எப்படி பிரேசலார்? அப்போதான் அந்த
இவன் தாயா நாம சொல்றத கேட்பான். நாம இவனை கொண்டு காரியங்களை செய்யலாம், மற்றவன் அவன் இஷ்டத்துக்கு ஒன்று செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். அதனால அவருடைய கிருபை என்மேல் தாராளமாக பொழிந்தள்ளப்பட்டது. அதனால தான் என்னை கொண்டு அவருடைய கிருபை இதெல்லாம் செய்யுது அப்படின்னாராம். ஒரு அறியல சொல்லுவோம் அருமையானவர்களே, சோத்திரம். தாழ்மைகளுக்கு கத்த என்ன செய்தார்? கிருபையை அழிக்கிறார். உன்னத பாடலின் புஸ்தகம் 4:5 வாசியுங்கள். உன்னத பாட்டு 4:8 லீவனோனில் இருந்து என்னோடே வா, என் மனவாளியே. லீவனோனில் இருந்து என்னோடே வா. போதும். எங்கிருந்து? நம்முடைய ஆண்டவராக இயேசுவாகிய மனவாளன் தன் மனவாட்டி ஆகிய சுனமித்தியாளை பார்த்து என்ன சொல்கிறார்? லீபனோனில் இருந்து நீ என்னுடைய வா. அல்லேலூயா. லீபனோன் என்று சொன்னாலே அது வெண்மையான மலை, வெண்மையான நிறம். கத்திருக்கு வெண்மை நிறத்தைத்தான் லீபனோன் சொல்லுவார்களாம். காரணம் உறைந்த பனி அதை மூடி இருக்குமாம். கத்தருக்கு பிரைஸ் சொல்லான். நல்லா கவனிக்கணும். சோத்திரம். வெண்மையான நிறம் காரணம் உறைந்த பனி அதை மூடி இருக்கும். தேவனுடைய வசனம் எப்படி இறங்குதான்? பனியை போல் என்ன செய்யுமா? பனியை போல் இறங்குமாம். கத்தருக்கு தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய உபதேசம், தேவனுடைய சத்தியம் யாருக்குள்ளே பணி போல இறங்குகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையிலே லீவனோனிலே இருக்கிறதான அந்த சோத்திரம் வெண்மையான நிறம் போல நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டே இருக்கும். நிறைய சொல்லுவோம். கர்த்தர் சேவிக்கிறதான பரிசுத்தம், தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் சேவிக்கிற பரிசுத்தம் சூழமித்தியாளர்களே இருக்கிறது உண்மைதான். காரணம் அவள் பனி ஊற்றப்பட்டு பனி பெய்து அந்த மலை வெண்மையோ இருக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தை கொண்டு நம்மோடு பேச 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 அந்த வசனம் நமக்குள்ள இறங்க 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 நம்முடைய வாழ்க்கையிலே நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கையாய் பரிசுத்தவான்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இயேசு அதிலே சந்தோஷப்படலை, பொறுப்பு அதிலே திருப்தி அடையலை. கத்திருக்கு இன்னும் எப்படி இன்னும் பரிசுத்தம் அடையணும். இன்னும் நீ என் கூட வா, என் கூட இன்னும் வந்தால் நீ இன்னும் பரிசுத்தம் அடைவாய். அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நான் பரிசுத்த வாழ்க்கை, நான் பரிசுத்தவான், போதும் என்கிறதான சிந்தை அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அல்லேலூயா. உண்மைதான், பரிசுத்தவான்கள் தான், பரிசுத்த வார்த்தைகள் தான். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் இன்னும் நமக்குள்ள வரவில்லை. ஆயினாலே இன்னும் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, இன்னும் நாம் பரிசுத்தவான்களாய் மாறும்படியாக நம்முடைய ஆண்டவர் இன்னும் நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்த விசேஷம் 22 சொல்கிறார், பரிசுத்தமாகிறவன்
இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதுக்கு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோமானால், இந்த யோசேப்பு 17 வயதிலேயே அவன் பரிசுத்தத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். ஆயினாலே தன் தகப்பனுடைய மர்மனையாட்டினுடைய பாவங்களை தகப்பனத்தை சொல்லி 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 வருவான் கர்த்தருக்கு. ஆனால் அந்த பரிசுத்தம் போதாது. ஆயினாலே அவனை இன்னும் பரிசுத்தவானாய் மாற்றுவதற்காக தேவன் என்ன செய்தார்? தகப்பன் வீட்டிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்தார். ஒரு அடியிலே சொல்லுவோம், அல்லேலூயா. எங்கெல்லாம் கொண்டு போனார்? சோத்திரம். சகோதரமார் மத்தியிலே போனான். அவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் என்ன செய்த உரிந்து கொண்டார்கள். அவனை தூக்கி குழியிலே போட்டார்கள். அப்புறம் இஸ்மவரத்தை விற்று போட்டார்கள். இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும். 50வது சங்கீதம் சொல்லப்பட்ட உதாரணமாக, பழியினாலே என்னோட உடம்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள் என்னத்தே கூட்டங்கள் என்பார். இன்னும் பரிசுத்தம் அடையணுமானால், இன்னும் பரிசுத்தம் அடையணுமானால், தேவனுடைய பிள்ளைகளாகி நாம், ஊழியக்காரனாய் நாம், நம்மை தேவன் நடத்துகிற வழிகள் ஒருவேளை கரணமுள்ளதாக இருக்கலாம், ஒருவேளை நாம் விரும்பாததாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சோத்திரம் சிச்சிக்கிறதான அநேக காரியங்களாக இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் ஆகிக்கொண்டே வரணும். அல்ல ஏதோயா, நாம் விரும்பாதது நடக்கும், நாம் எதிர்பாராதது நடக்கும். ஒருவேளை நமக்கு அது கஷ்டம் போல தெரியலாம். நீங்கள் வேதத்தை நன்றாய் படித்து பாருங்கள். சோதனை யோசேப்பு, அவன் எங்கு போனாலும் போத்திபார் வீட்டுக்கு போகிறான், அங்கே ஒரு பெரிய சோதனை. ஆனால் வேதம் சொல்லி கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அதற்கு ஜெயிலத்துக்கு போட்டார்கள், அங்கே சிறைச்சாலையிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற, பரிசுத்தத்தின் மேலே ஆவலாக இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் கூடவே இருப்பார். அதுக்காக நினைக்கிறதா நடக்கும், நினைக்கிறதா நடக்கும் நினைக்கக்கூடாது. யோசேப்பனுடைய வாழ்க்கையிலே அவன் விரும்பாதது நடந்துச்சு. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சிச்சிக்கப்பட்டான், அவன் அவமானப்படுத்தப்பட்டான், அவன் எவ்வளவா நிந்திக்கப்பட்டான், எவ்வளவா அவன் தூஷிக்கப்பட்டான், அந்த இடத்திலேயும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். காரணம், அவன் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. அருமையானவர்களே, சோத்திரம். வெளிப்படுத்த விசேஷம் 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். என்ன 3:3? வெளிப்படுத்த விசேஷம் 3:5. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து 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 அவன் ஜெயம் கொள்கிறவனா இருப்பான். அவன் சோதனை வரும், போராட்டம் வரும், அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான மோசமான சூழ்நிலைகள் வரும், எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். அல்லேலூயா. 11வது வசனத்தை வாசித்தால், எடுத்துக்கொள்ளாதபடி உனக்கு உள்ளதை. அல்லேலூயா. இயேசுநாதர் சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஒரு அடியிலே சொல்லுவோம், ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வெண்வஸ்திரம் தரித்தவர்கள் அவரோடு கூட நடப்பார்கள். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்கிறார், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். சோத்த நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்கிறார் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பழி நாளை என்னோடு உடம்படிக்க பண்ணினேன் என்னுடைய பரிசுத்தவான்களே. பழி என்று சொன்னால் என்ன? தலையை கொடுத்து வெட்ட சொல்றதல்ல, பழி ஆகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே பழி ஆகிறது போல. சோத்திரம். அதான் பவுல் சொல்ற, அனுதினமும் நான் சாகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியத்திலே, ஐயோ செத்துதான் பரவாயில்ல,
என்று நினைக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள்லாம் வரலாம். ஆனாலும் அதற்கு ஒப்புக் கொடுக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய ஊழியக்காரனாக இருப்போம். ஆனால் பழையினாலே உடன்படிக்கை பண்ணினதான பரிசுத்தவான்களாக நாம் இருப்போம். அவர்களை கூட்டுங்கள் என்பார். அன்றைக்கு நாமளும் அவரோடு கூட கூட்டி சேர்க்கப்படுவோம். ஆண்டவர் வரும்போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, அவரோடு ஐக்கியமாக இருக்கிறதான அனுபவம், தாழ்மையினாலும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும்ங்கிறதான விருப்பம் வாஞ்சை, இப்படிப்பட்டதான காரியங்களிலே நாம் மிகவும் கருத்துள்ளவர்களாய், மிகவும் உண்மையுள்ளவர்களாய், மிகவும் நாம் அதிலே சோத்திரம் வாஞ்சி உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுத்து நாம் கலந்து போவோமானால் நிச்சயமாய் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு வருவார். அல்லேலூயா. நாம் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படலாம். அதுதான் நம்முடைய இலக்கு. கதிர்க்கு ஜெபம் பண்ணுவோம். Yeah.